புதுச்சேரி ரொம்ப புத்துணர்ச்சி ஊற்ற ஒரு இடம். சென்னையில் இருக்கிற எங்களுக்கு இது ஒரு பெரிய எஸ்கேப் மாதிரி. இங்கே வந்தால் ரொம்ப எனர்ஜைஸ்டான ஃபீலிங் வரும். ஏன்னா ஐ திங்க் புதுச்சேரியில் வந்து அந்த கிராமப்புறம் நகரப்புறம் அதோட ஒரு பேலன்ஸ் இருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனாலேயே இந்த கோவிட் ஃபேஸில் வந்து லாக்டவுன் 2வது லாக்டவுன் முடிஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு ஒரு இடம் போய் நம்ம ஏதாவது நம்ம வேலை சம்மந்தமாகவும் ஒரு ஹாலிடேவாகவும் பார்க்கணுன்னா எனக்கு புதுச்சேரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணும். ஏன்னா இங்கே அந்த நகரப்புறம் கிராமப்புறம் அந்த பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அதனால இயற்கை சூழலில் மக்கள் வந்து தானே ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் நடந்துடுது. அண்ட் கவர்மெண்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியா அண்ட் பர்டிகுலர்லி இந்த ஸ்டேட்ஸ்லேயும் யூனியன் டெரிட்டரிலையும் எல்லாருக்குமே இந்த வந்து நீங்கள் வேக்சினேஷன் பண்ணிக்கிங்க, அது பற்றி எல்லாம் பேசியிருக்காங்கங்கிறது எங்களுக்கு கிராமப்புறத்தில் போகிறப்போ தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே இருந்துட்டு இந்த ஒரு ரிசார்ட்டோட எட்ஜில் வந்து ஆடு மேய்ஞ்சிட்டு இருந்தது. அங்கே இருக்கிற ஒரு ஆடு மேய்க்கிற பொண்ணுக்கிட்ட போய், ஒரு இளம் வயசு பெண், யூஸ்வலாக அவங்கெல்லாம் வரமாட்டாங்களே, அவங்கக்கிட்ட போய் பேசுகிறப்போ அவங்க சொன்ன விஷயம் வந்துட்டு, எங்கள் மாமியார் கொரோனா தடுப்பூசி போட்டிருக்காங்க, அவங்க தான் ஆடு மேய்ப்பாங்க, எனக்கு ஆடு மேய்க்க தெரியாது, அவங்க தடுப்பு போட்டுருக்கிறதுனால ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நாங்கள் அதை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ ஃபெல்ட் புதுச்சேரி இஸ் வண்டர்ஃபுல், வெரி சேஃப் டு கம், ரொம்ப இஃபெக்டிவாக இங்கே வேக்சினேஷன் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் மேலே எல்லாருமே அதை பண்ணிக்கிட்டு, இங்கே ஃபுட் ஜாயின்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங், ஒரு இன்டர்நேஷ்னல் குவிசின், லோக்கல் குவிசின் இதோட பேலன்ஸ் கிடைக்கும். காலையில் ஒரு இன்னும் ஒரு கஞ்சியை குடிச்சிட்டு போகலாம், அது சேஃபாக இருக்கும், ஒரு ஒரு ஸ்மாலர் குரூப்புக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற விஷயங்கள் கிடைக்கும். ஐ திங்க் புதுச்சேரி இஸ் வெரி சேஃப் இன் திஸ் கொரோனா பீரியட். அண்ட் கங்க்ராட்ஸ் டு த கவர்மெண்ட் ஃபார் வெரி இஃபெக்டிவ் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஆல் திஸ் வேக்சினேஷன். தேங்க்யூ.